நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்ப நான் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10 days இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலதான் இருக்கும். என்னால வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல, பிகாஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனாலதான் ஸோ என்ன ஆச்சு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்குலாம் நான் சொல்லிடுறேன். உங்ககிட்ட வந்து குழந்தை இருக்கா, ஒரு குட்டி பாப்பா இருக்கா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நீங்கள் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து 1 வயசு இருக்கும்போது ஃபீவர் அதிகமாகி ஃபிக்ஸ் மாதிரி வந்தது, அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபீவர் தூக்கத்திலே ரொம்ப அதிகமாச்சு. இந்த தடவையும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் ஆனால் இந்த தடவை வந்து நான் மருந்து கொடுத்து தான் படிக்க வச்சுருந்தேன், பட் இருந்தாலும் டக்குன்னு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அதனால் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ பிகாஸ் வந்து அதுக்கு மெயின் ரீசன் நிறையா சொன்னாங்க. ஸோ நம்ம கொடுக்குற சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இல்லை கோல்டு, கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு அதிகமாகி ஃபீவர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன். ஸோ குழந்தைங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் அது மூலமாக தான் வந்து ஃபீவர் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து கேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இப்போ வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இவ்வளோ நாள் நான் வீடியோ எதுவும் பெருசாக எடுக்காததால் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை இன்றைக்கி நான் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோட யூடியூப் ஜேர்னி பற்றியும், ஸோ அதில் நான் ஃபேஸ் பண்ணது அண்ட் அதோட இன்கம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்கம் என்றது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் அப்போ தான் வந்து கடைசியாக வரைக்கும் வீடியோ பார்ப்பீங்க அதனால. அண்ட் ஸோ யூடியூப் ஜேர்னின்றது வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் பேஷனாக வருவாங்க, நிறைய பேர் வந்து இன்கம்காக வருவாங்க. நான் வந்து எதுக்காக வந்தேன்னா, இது ரெண்டுமே எனக்கு பேலன்ஸ்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இது வந்து இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் வந்து யூடியூப்லேருந்து இன்கம் வருவோம் அப்படின்றதே தெரிஞ்சுது. ஸோ ஓகே, நம்மளும் சொந்தமாக ஏர்ன் பண்ணலாம். நான் நிறையா விஷயங்கள் பண்ணேன். ஆன்லைனில் பொட்டிக் வச்சுருந்தேன், ஏதாவது அப்புறம் ஆஃபீஸ்க்குலாம் சாரி எடுத்துகிட்டு போய் விற்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்காக இன்வெஸ்ட் எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கணும், அது என்னோட மணியாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து யோசிப்பேன். இப்பயும் அதை நான் யோசிப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யாருக்கோ ஏதோ வாங்கி கொடுக்குறேன், ஸோ பாப்பாவுக்கே ஏதோ வாங்கி கொடுக்குறேன், இல்லை என்னோட ஹஸ்பண்ட்கே ஏதோ வாங்கி கொடுக்குறேன்னா அவரோட கொடுக்குற காசில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு தான் நான் அவருக்கே வாங்கி கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, என்னோட காசுல நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. அதனாலதான் நான் சின்ன சின்ன பிசினஸா பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டாவது விஷயம், நான் வந்து என்னோட வீடியோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜேர்னி. ஸோ என்னோட ஜேர்னியை நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு, உங்களுக்கு அது வந்து பார்த்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், ஸோ ஓகே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணுறது மூலமாக என்னோட வெயிட்டை வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் நான் வந்து இந்த வீடியோ வந்து சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். அண்ட் ஸோ இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்ட உடனே வருமானு கேட்டால் வரவே வராது, சத்தியமாக வராது. வீடியோ போட்ட உடனே நிறைய வியூஸ் போகுமா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து பொறுமையின் உச்சம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் கைக்கு நீங்கள் நினச்சது வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிது. அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன்னா ஒரு 10 பேர் பார்க்கறதே அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நானே தான் எடுப்பேன், நானே தான் எடிட் பண்ணுவேன், நானே தான் அப்லோட் பண்ணுவேன். எல்லாமே என்னோட ஓனாக தான் இருக்கும். ஸோ முன்னாடி இருந்த வீடியோக்கும் இப்போ குவாலிட்டி எவ்வளோ பரவாயில்ல, ஏன்னா நான் சின்ன சின்னதாக கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் அதுக்கப்புறம் இந்த எடிட்டிங் இதெல்லாம் வந்து 0 knowledge தான். பட் ஆனால் நானே ஒன்று ஒன்றா ஏதாவது ஒரு டவுட்னா யூடியூப்ல வீடியோ பார்ப்பேன், ஏதோ ஒன்றா கூகுளில் சர்ச் பண்ணேன், அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நானே கற்றுக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஸோ அது வந்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். அந்த இன்ட்ரெஸ்ட் அது இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ணவே முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து
வீடியோ வந்து எந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க அதை மட்டும் பண்ணுங்க. ஸோ இது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு, ஸோ இதுதான் அதிகமா பாக்குறாங்க. ஸோ நம்ம இது மாதிரி பண்ணலாம்னா அது கொஞ்ச நாள்ல உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும், அதுக்கப்புறம் நீங்க அதை உங்களால பண்ணவே முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா இது உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதுல. ஸோ எப்ப நீங்க வந்து உங்களை தூக்கத்துல எழுந்து பண்ண சொன்னாலும் நீங்க பண்ணணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் நீங்க அதை வந்து அச்சீவ் பண்ணவே முடியும். நான் வந்து வீடியோ போட்டதவனே மோஸ்ட் ஆஃப் வந்து நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணல, ஏன்னா வந்து எல்லாரும் ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சேன். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னா நம்மளை தூக்கி விடுறதை விட நம்ம காலை டக்குன்னு இழுத்து விடுறவங்க தான் அதிகம். அதனால வந்து நான் பெருசா யாருக்கிட்டே ஷேர் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப வந்து நான் போனேன்னா என்ன கேட்பாங்க, உன்னோட வீடியோ நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு கேட்கற அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னை நோட்டீஸ் பண்ணி என்னோட ரிலேட்டிவ்ஸ் மோஸ்ட் ஆஃப் வந்து நோட்டீஸ் பண்ணி என்னை கேட்குற அளவுக்கு நான் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு நான் வந்து இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லியும் ஒரு வீடியோ, ஸோ அது எப்படியாச்சு உங்களோட கண்டென்ட்ல அது ஈஸியா இருக்கணும், பாக்குறவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டா இருக்கணும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம முகம் வந்து டெய்லியும் பார்த்துட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா மறந்துடுவாங்க. அது ஒரு மெயின் ரீசன். நானே இன்னைக்கு வீடியோ வந்து என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் போடலன்னா நம்ம மறந்துடுவாங்க அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. அதனால வந்து ஓகே போடணும். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டாக ஒன்று கொடுக்கணும்னா இப்போ என்னோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு நான் போடும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி தான் உங்களோட கண்டென்ட் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், டெய்லியும் பார்க்குற மாதிரி இருக்கணும். நான் வந்து ஒரு வ்ளாகாக ஷேர் பண்ணுறதுனால டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து இந்த ஃபுட் சேனல் ரிவ்யூஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் வந்து பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்ப்பேன். ஸோ சமைக்கிறது, அதை சர்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வந்து சாப்பிட்றது, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் ரிவ்யூ கொடுப்பாங்க பாருங்க, அந்த அந்த இதெல்லாம் ரொம்ப நான் பார்ப்பேன். அதை வந்து பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும். ஸோ பார்த்தாலே நமக்கு வந்து வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்னதாக வந்து என்னையே நான் வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஸோ இன்னொரு விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, இவ்வளோ பேர் டெய்லியும் பார்த்துருவாங்க, சத்தியமாக பார்க்க மாட்டாங்கங்க. உங்கள் கூட என் தம்பி கூட பார்க்க மாட்டாங்க. நான் அவனுக்கு லிங்க் அனுப்புவேன், அவன் பார்க்கவே மாட்டான். அண்ட் அவனே வந்து ஒரு நாள் கேட்டான், உனக்கு 4K வந்துருச்சா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் 8K தாண்டி போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான், ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேஷனேட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து போகணும். அண்ட் எனக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க, நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு, 4000 வாட்சர்ஸ் வர்றதுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கோலாக தான் வந்தது. ஃபர்ஸ்ட் நான் வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன், அதுக்கப்புறம் 2-3 மந்த்ஸ்லேயே வந்து 4 hour வாட்ச் அவர்ஸையும் ரீச் பண்ணிட்டேன். இதுதான் ரெண்டு குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து யூடியூப்ல. அடுத்ததான் மானிட்டைசேஷன் பேஜை ஃபில் பண்ணுறதுக்கு. மானிட்டைசேஷன் வந்து கரெக்டாக எனக்கு பிப்ரவரி வந்து நான் ஒரு பிப்ரவரி 10th வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை கொடுத்துட்டேன். கரெக்டாக எனக்கு பிப்ரவரி 14th ஆமாம் கோவிலுக்கு போயிட்டு நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்கும் போது எனக்கு மானிட்டைசேஷன் வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த இடம்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் வந்து சிம்பிளாக உங்ககிட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு நான் போட்டேன் இன்னைக்கு கிடச்சிச்சு, ஆனால் அது கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ மெனக்கட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். சப்போஸ் அதை பற்றி டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, எனக்கு தெரியலன்னா நான் யார்கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிரதரை வந்து நான் இது பண்ணணும். நான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்சன்ஸோட அது லிங்க் பண்ணணும், அப்போதான் வந்து நமக்கு மணி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நான் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நிறையா யூடியூப் வச்சுருக்கவங்ககிட்டையும் கேட்டேன். ஸோ அவங்களும் வந்து இதை பண்ணும் அதை பண்ணும் சொன்னாங்களே தவிர அது என்ன மிஸ்டேக்னு அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னோட இங்கே இருக்க ஒரு பிரதர் தான் வந்து எனக்கு வந்து அதை வந்து ரெடி பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ டே டு டே ஒரு 10 days வந்து டெய்லியும் வந்து லேப்டாப்பில் உட்காந்துட்டு அது என்னாச்சு என்னாச்சுன்னு பார்த்துட்டே இருப்போம் நாங்கள். ஸோ திருப்பி எரர் வரும், திரும்ப ரெடி பண்ணி தருவாங்க, திரும்ப எரர் வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரே ஒரு மெயில் தான் இருக்கணும். ஸோ நான் வந்து 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால வந்து எது எந்த மெயிலோட யூடியூப் கனெக்டாக இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அங்கே பிரச்சனையாக இருந்தது. அது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எனக்கு பேமெண்ட் வந்ததுங்க. ஸோ பேமெண்ட் வர ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா $1, $0.50,
30 அந்த மாதிரி 0.30 0.47 ஸோ இந்த மாதிரி தான் வீடியோக்கு வர ஆரம்பிச்சது. ஒரு ஒன்றா ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, $100 சேர்ந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த $100 வர வரைக்கும் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஆட்சன்ஸில் அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதம், இந்த மாதம் 1st தேதியிலேருந்து 10th தேதி வரைக்கும் உங்களோட யூடியூப்ல இருக்க மணி வந்து ஆட்சன்ஸ்க்கு போகும். ஸோ மந்த் லாஸ்ட்ல ஒரு 20th தேதியிலேருந்து 30th தேதிக்குள்ள ஆட்சன்ஸ்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $147. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்தது. இது வந்து 3 மாதத்தோட, அதாவது எனக்கு 1 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா $40லேருந்து $30 தான் வரும். அதனால வந்து அது அப்படியே என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அது மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய். ஆமாம், இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட். ஸோ நிறைய பேர் இப்பயும் என்னை பார்த்து கேட்பாங்க, ஸோ இதுக்கு நீ ஒரு வேலைக்கு போகலாம், இது ஏன் இது பண்ணிட்டு இருக்க, ஸோ இதுல இருந்து உனக்கு என்ன கொடுக்க போறாங்க, நீ செலவு பண்ற காசு கூட இதில் வராது அப்படின்ட்டு. நான் வந்து வேலைக்கு போயிருக்கேன், எனக்கு அதோட அனுபவம் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வந்து இங்கே நான் தான் முதலாளி. ஸோ நான் நினச்சா வேலை செய்வேன், நினச்சா ஃப்ரீயாக இருப்பேன், எனக்கு பிடிச்சத நான் பேசுவேன், என்னால் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். ஸோ அது மாதிரி நான் வேற எங்கேயும் போய் செய்ய முடியாது அந்த ஒரு விஷயத்துக்காகவும். அதே மாதிரி எனக்கு வேலைக்கு போகணுன்ற அவசியம் இப்போதைக்கு இல்லை, எனக்கு போகவும் பிடிக்கலை, அதனால வந்து எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதுலேருந்து அவன் 1,000 ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். அண்ட் அதனால நான் வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அடுத்துதான் இந்த மாதம் எப்படியும் ஒரு $100 வந்து வரும். இது வந்து எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க வருது. இதுக்கப்புறம் தான் வந்து மாதம் மாதம் ஒரு 10,000 வந்ததுன்னா கூட போதும். அண்ட் இந்த அமௌண்ட்டும் போட்டு தான் நான் வந்து என்னோட வண்டி வாங்கியிருக்கேன். நிறைய பேர் வந்து நான் வண்டி வாங்கினதுன்னு நினச்சிட்டாங்க, நீங்கள் யூடியூப்ல வந்து காசு வந்ததில் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. என்னோட மணியும் அதில் இருக்குது, பட் ஆனால் எல்லாமே அது கிடையாது. நான் திரும்ப என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டு, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆசைப்பட்டால் மட்டும் போதவே போதாது, நான் அது மேலே நமக்கான இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக அதில் இருக்கணும். ஸோ அப்போ தான் அது நம்ம கைக்கு வரும். அந்த மாதிரி தான் நான் இதில் ஆசைப்பட்டேன். இதில் வந்து பண்ணும்போது எனக்கு யோசனையாகவே இருந்தது, நம்ம ஃபேஸை காட்டலாமா, நம்ம ஃபேஸ்னால் எப்படி இருக்கும், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும், அது மற்றவங்களுக்கு போய் எப்படி ரீச் ஆகும், வீட்டில் என்ன நினைப்பாங்க, எதுக்கு உனக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்களோ அப்படின்லாம் நான் நிறையா யோசிச்சிருக்கேன். ஆனால் என்னை யாரும் எதுவுமே கேட்டது கிடையாது. இப்பயும் வந்து எங்கள் அப்பா கேட்பாரு, ஏம்மா வீடியோ போடுறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சரி பாப்பா இங்கே இருக்கட்டும், நீ வீடியோ வேடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்பாங்க, என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து 1K ரீச் ஆகிறோன்னு பார்க்குறனும் இல்லையோ, அவங்க அதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து உடனே எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னை சுற்றி நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது, அதனால வந்து என்னால் முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எல்லா ஹோமில் இருக்க எல்லா உமன்ஸ்க்கும் என்னோட சக்ஸஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளால் முடியாது, வேலையே கரெக்டாக இருக்குது, காலையிலே இருந்தால் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸோ அந்த வேலை கரெக்டாக இருக்குது, மதியம் சாப்பாடு செய்யணும், அது கரெக்டாக இருக்குது, இது நடுவில் இதெல்லாம் நம்ம எப்படி அப்படின்ட்டு நானும் யோசிச்சுருந்துருக்கேன். ஆனால் என்னால் வந்து அந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு இதிலிருந்து. ஸோ அதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். அது நீங்கள் இல்லைன்னா பாசிபிள் கிடையாது, ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர், நீங்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்க்குற ஒரு ஒரு வியூவும் கனெக்ட் பண்ணி தான் அவன் எனக்கு காசை கொடுக்குறான். அதனால் தேங்க்யூ ஸோ மச். நான் முடிஞ்சால் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். ஏன்னா எப்பயோ வந்தது, அது வந்து நான் ஷேர் பண்ண நினச்சிட்டே இருந்தேன், பட் ஆனால் ஒரு நாள் தள்ளி போயிட்டே இருந்தேன், அதனால் ஷேர் பண்ண முடியல. ஸோ நாளையிலேருந்து வ்ளாக் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வ்ளாக் வந்து கூடி சீக்கிரமே வந்து வெயிட் லாஸோட ரிலேட்டடாக வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சே முடிஞ்சு பாதியிலே நிற்கிது, அதனால நான் சொல்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்ததான் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கலாம், நிறைய பேருக்கு இதில் என்ன இருக்கு அப்படின்னு தோணியிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் மோட்டிவேட் ஆனீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன பேஷனோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆசைப்பட்றீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதில் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். So thank you so much and
ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாய்.